வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு உடற்கட்டு மந்திரம். அதாவது மிக அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். இந்த உடற்கட்டு மந்திரமானது மிகவும் வலிமையானது. ஆகவே இந்த உடற்கட்டு மந்திரத்தினை கூறி நாம் ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக வெளியிடத்தில் சென்று அந்த இடத்தில் இந்த உடற்கட்டு மந்திரத்தை ஒரு முறை கூறி நம்மை சுற்றி விபூதியை தூவிக்கொண்டு நம் உடலை எவ்வித துஷ்ட சக்திகளும் தாக்காதவாறு பாதுகாத்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உடற்கட்டு மந்திரம்தான் இந்த மந்திரம். ஆகவே இந்த மந்திரத்தினை எவ்வாறு கூறுவது, எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக காண்போம். இந்த பதிவினை பார்க்கும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். ஆக இந்த உடற்கட்டு மந்திரத்தை செய்வதற்கு முதலில் அமாவாசையன்று தொடங்கி பௌர்ணமியில் முடிக்க வேண்டும். அதாவது 30 தினங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு முன்பாக பசும் சாணத்தால் எடுத்த சுத்தமான விபூதியை முதலில் நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். வேண்டுமான அளவிற்கு தாம்பலத்தட்டில் பரப்பி மாவிலையின் காம்பினால் சடாஷர சக்கரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் ஓம் சரவணபவா என்ற அருங்கோண சக்கரத்தை அந்த திருநீற்றில் எழுதி கொள்ளுங்கள். எழுதிய பிறகு நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை இரவு ஆக 3 வேளை நீங்கள் தொடர்ந்து 30 தினங்கள் சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 108 முறை சொல்ல வேண்டும். இப்பொழுது சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஹம் உள் அடி சிங்கம் நீக்கும் மின் கால் தொடையில் தொப்பையம்மன் காவல் வயிற்றில் மாவடி பிள்ளையார் காவல் முதுகில் மூத்த நையனார் காவல் தோளில் தோகையம்மன் காவல் கழுத்தில் காளியம்மன் காவல் முகத்தில் முக்கண்ணனார் காவல் பொட்டில் பிரம்மதேவன் காவல் சிரசில் நீலன் குவலன் காவல் ஆதிசேஷன் அடிமுடிவில் காவல் அடிக்க வந்த பேய்களெல்லாம் நொறுங்கியே பொடிபொட்டோடிட ஓம் நசி மசி சுவாகா என்று இந்த மந்திரத்தை கூறி நாம் தினமும் 108 முறை கூறி இந்த திருநீற்றை 30 தினங்களும் இந்த மந்திரத்தை ஓதி நம் பிறகு அந்த திருநீற்றை எடுத்து பந்தனம் செய்து வைத்து கொள்ளலாம். நாம் எங்காவது வெளியே சென்று ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இந்த திருநீற்றை எடுத்து கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை கூறி 8 திக்குகளிலும் இந்த திருநீற்றை தூவிக்கொண்டு பிறகு நாம் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக செய்தாலும் நம்மளை எந்த ஒரு துஷ்ட சக்தியும் அண்டாது. ஆகவே மிக அற்புதமான ஒரு மந்திரம். இதை சொல்லி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் பல மந்திரங்கள் இருக்கிறது. அது இவைகளெல்லாம் மால்கட்டு மந்திரம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு குருமார்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு குருமார்களும் அவரவர் வழியில் வந்தபடி சில மால்கட்டு மந்திரங்களை வைத்திருப்பார்கள். ஏற்கனவே ஒரு போட்டிருக்கிறேன், இது அடுத்த மந்திரம். இன்னும் சில மந்திரங்கள் இருக்கிறது, அடுத்தடுத்த பதிவுகளில் நான் அதை உங்களுக்கு பதிவிடுகிறேன். மீண்டும் இந்த மந்திரத்தை ஒரு முறை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஓம் அம் உள் அடி சிங்கம் நீங்கும் மின் கால் தொடையில் தொப்பையம்மன் காவல் வயிற்றில் மாவடி பிள்ளையார் காவல் முதுகில் மூத்த நையனார் காவல் தோளில் தோகையம்மன் காவல் கழுத்தில் காளியம்மன் காவல் முகத்தில் முக்கண்ணனார் காவல் பொட்டில் பிரம்மதேவன் காவல் சிரசில் நீலன் குவலன் காவல் ஆதிசேஷன் அடிமுடிவில் காவல் அடிக்க வந்த பேய்களெல்லாம் நொறுங்கிய பொடிபொட்டோடிட ஓம் நசி மசி சுவாகா என்று இந்த மந்திரத்தை அடிமுடி நடுவாய் மனதை ஓரிடத்தில் நிறுத்தி நீங்கள் முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரத்தை எந்திரத்தை அந்த திருநீற்றில் எழுதி முருகனை மனதார ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று முருகப்பெருமானை நீங்கள் மனதால் நினைத்து இந்த திருநீற்றை மந்திர ஓதி இதை எடுத்து தம்பனம் செய்து வைத்து கொண்டால் எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையும் இந்த மந்திரத்தை கொண்டு நாம் அடக்க முடியும். ஆகவே இதை செய்து வாழ்வில் பலனடைந்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.